வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி பூண்டு குழம்பு. அதுக்கு தேவையானது ஒரு கப் பூண்டு உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன், அரை கப் சின்ன வெங்காயம் நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன், ஒரு சின்ன தக்காளி அதை நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன், ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளிய ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன், 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய், 3 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் கடுகு உளுந்து, கொஞ்சமா வெந்தயம், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை. கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. கடாய் காஞ்சதும் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து சேர்த்துருங்க. கடுகு உளுந்து பொரிய ஆரம்பிச்சதும் வெந்தயம் சேர்த்துருங்க. ரெண்டும் லேசாக வறுபட்டதும் கருவேப்பிலை வறுபட்டதும் வெங்காயத்தை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் பூண்டு சேர்த்துடுங்க. பூண்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. பூண்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி சேர்த்ததும் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வந்து மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து மசால் சேர்த்துடலாம். மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் சேர்த்துடலாம். அதாவது குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா அதோட சேர்த்து கிளறி விடுங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனை இல்லாத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பூண்டு குழம்புக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் நல்லா சேர்த்தாதான் டேஸ்டியாக இருக்கும். அதனால தான் 3 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். மசால் வந்து இப்போ நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புளி கரைசலை சேர்த்துடலாம். கரைசல் வந்து கொஞ்சம் கெட்டியாகவே கரைச்சி எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இதோட புளி சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துட்டு இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இது வந்து நல்லா கொதி வரணும். கொதிச்சு அந்த எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வரணும். கொஞ்சம் திக்காகும் இந்த கிரேவி கூட. இப்போ நம்ம தண்ணி சேர்த்தோடனே இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நல்லா கொதிக்க விடணும். கொதித்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நல்லா திக்காயிடும் குழம்பு. குழம்பு இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் வந்து
லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விட்டீங்கன்னா குழம்பு இன்னும் நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை விட்டு இறக்கிடலாம். நீங்கள் பூண்டு குழம்பு வைக்கும்போது சில நேரம் புளியை வந்து தண்ணியாக கரைச்சிட்டாலோ இல்லை தண்ணி நிறைய சேர்த்துட்டாலோ ரொம்ப குழம்பு வந்து தண்ணி ஆகிடுச்சு, ரொம்ப நேரம் ஆகியும் திக்காகாமல் இருக்குது அப்படின்னா ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவை வந்து தண்ணியில் கலந்து சேர்த்துக்கலாம். அப்போ வந்து குழம்பு நல்லா கெட்டி ஆகிடும். பாருங்கள் நம்மளோட சுவையான பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இனிமேல் போட போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்யூ.